அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு வைரஸ் காய்ச்சலை பற்றிய கருத்து கணிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவின் திட்ட விளக்கம் காண்க. இந்த கணக்கு 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் புள்ளியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி 8.1 கணக்கு எண் 11வது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் போடுறதுக்கு முதல்ல கொடுத்துருக்கிற இந்த பிரிவு இடைவெளியை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இதிலிருந்து நான் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கிற பிரிவு இடைவெளியினுடைய மைய மதிப்பு. அதாவது 0 to 10 வரைக்கும் வரிசையாக நம்பர் எழுதுனா அதில் இருக்கக்கூடிய நடு எண் என்னவோ அதுதான் எக்ஸு. ஸோ இங்கே 5, இங்கே 15, இங்கே 25, இங்கே 35, இங்கே 45, இங்கே 55, இங்கே 65. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த நடு எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. கொடுத்துருக்கிற 2 எண்ணையும் கூட்டி 2 வகுத்தாலும் நடு எண் கிடச்சிடும். இப்போ அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்களே கீழே ஒரு வரிசை, இந்த வரிசையில் உள்ள எண்களை எஃப் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸு எஃப் கிடச்சிருச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டி. டியினுடைய ஃபார்முலா x - a. இங்கே ஏ அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸில் உள்ள நடு எண். ஸோ இங்கே நடு எண் என்ன வந்திருக்கு அப்படின்னா 35 வந்திருக்கு. ஸோ 35 ஏவுக்கு பதிலாக எடுத்துக்கிறேன். இப்போது எக்ஸிலேருந்து 35 கழித்து எழுதுனா டி. ஸோ இங்கே உள்ள ஒவ்வொரு எக்ஸிலேருந்தும் 35 கழித்து எழுதணும். 5 - 35 போயிடுச்சு அப்படின்னா -30. 15 - 35 போயிடுச்சு அப்படின்னா -20. 25 - 35 போயிடுச்சு அப்படின்னா -10. 35 - 35 கழித்தோம் அப்படின்னா 0. 45 - 35 கழிச்சா 10. 55 - 35 கழிச்சா 20. 65 - 35 கழிச்சா 30. இப்போ டியில் உள்ள எல்லா நம்பரையும் பாருங்கள், எல்லா நம்பருமே 10 வகுபடும். ஸோ அதனால் டியை 10 வகுக்க போகிறேன். -30 10 வகுத்தா -3. -20 10 வகுத்தா -2. -10 10 வகுத்தா -1. 0 10 வகுத்தா 0. 10 10 வகுத்தா 1. 20 10 வகுத்தா 2. 30 10 வகுத்தா 3. இப்போ நம்ம டி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதாவது டியில் உள்ள எண்ணை அதே எண்ணோட பெருக்கணும். -3 - -3 பெருக்கினா 9. -2 - -2 பெருக்கினா 4. -1 - -1 பெருக்கினா 1. 0 - 0 பெருக்கினா 0. 1 - 1 பெருக்கினா 1. 2 - 2 பெருக்கினா 4. 3 - 3 பெருக்கினா 9. இப்போ நம்ம டி ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப்டி. அதாவது எஃப்ஐயும் டியையும் பெருக்கி எழுதணும். இங்கே எஃப் 3, டி -3. ஸோ பெருக்குனா -9. எஃப் 5, டி -2. பெருக்குனா -10. 16 - -1 பெருக்குனா -16. 18 - 0 பெருக்குனா 0. 12 - 1 பெருக்குனா 12. 7 - 2 பெருக்குனா 14. 4 - 3 பெருக்குனா 12. இப்போ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் டி ஸ்கொயர்.
F இங்க இருக்கு, D ஸ்கொயர் இங்க இருக்கு, இது ரெண்டுத்தையும் பெருக்கி எழுதணும். மூணையும் ஒன்பதையும் பெருக்கினா 27, அஞ்சையும் நாலையும் பெருக்கினா 20, பதினாறையும் ஒன்னையும் பெருக்கினா 16, பதினெட்டையும் ஜீரோவையும் பெருக்கினா 0, பன்னெண்டையும் ஒன்னையும் பெருக்கினா 12, ஏழையும் நாலையும் பெருக்கினா 28, நாலையும் ஒன்பதையும் பெருக்கினா 36. இப்போ நம்மளுடைய அட்டவணை ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம கூட்ட வேண்டிய மதிப்பு முதல்ல எஃப். எஃப் எல்லாத்தையும் கூட்டினா 65 கிடைக்கிது. அடுத்து நம்ம கூட்ட வேண்டியது எஃப்டி. எஃப்டியில் மைனஸ் எண்களை முதல்ல கூட்டிடுவோம், -35. ப்ளஸ் எண்களை அடுத்தது கூட்டுவோம், 38. இது ரெண்டுத்தையும் கழிப்போம், கழிச்சா 3. இப்போ அடுத்தது எஃப்டி ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டுவோம், கூட்டுனா 139. திட்ட விளக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்டி ஸ்கொயர் பை சமேஷன் எஃப் மைனஸ் சமேஷன் எஃப்டி பை சமேஷன் எஃப் ஹோல் ஸ்கொயர் இன்டு சி. இந்த இன்டு சி அப்படிங்கிறது இங்கே நம்ம டியை ஏதாவது ஒரு நம்பரால் வகுத்தா மட்டும் பயன்படுத்தினா போதும். இங்கே நம்ம 10 வகுத்து இருக்கிறதுனால இங்கே இன்டு சி போட்டிருக்கோம். இப்போ சமேஷன் எஃப்டி ஸ்கொயருக்கு பதிலாக 139, சமேஷன் எஃப்க்கு பதிலாக 65, சமேஷன் எஃப்டிக்கு பதிலாக 3, சமேஷன் எஃப்க்கு பதிலாக 65, சிக்கு பதிலாக நாம் வகுத்த எண் 10. இப்போ இந்த 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதே போல் 65 ஸ்கொயர் பண்ணால் 4,225. இப்போ இங்கேயும் மேலையும் கிளையும் 65 பெருக்கணும். மேலே இருக்கிற 139 65 பெருக்கினா 9,035. 65 65 பெருக்கினா 4,225. இப்போ கீழே இருக்கிற ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே நம்பராக மாற்றி எழுதிக்கலாம். இப்போ மேலே இருக்கிறத கழிச்சா போதும். மேலே இருக்கிறத கழிச்சா 9,026. இப்போ இந்த ரூட்டை ரெண்டு ரூட்டாக, மேலே உள்ளதுக்கு தனியாக, கீழே உள்ளதுக்கு தனியாக ரெண்டு ரூட்டாக பிரிச்சுக்கலாம். கீழே உள்ளதுக்கு ரூட் எடுத்தால் 65 வரும். இப்போ மேலே உள்ளதுக்கு ரூட் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை ரெண்டு ரூட் ஆஃப் எக்ஸ். இங்கே இருக்கிற 9,026 நான் ரெண்டு நம்பராக பிரிக்க போகிறேன். 9,025 ப்ளஸ் 1 பிரிக்க போகிறேன். இந்த 9,025ங்கிறது ஒரு முழு வர்க்க எண்ணாக இருக்கணும், அதை நாம் மறந்துடக்கூடாது. இங்கே எக்ஸுக்கு பதிலாக 9,025 ஒய்க்கு பதிலாக 1 எக்ஸுக்கு பதிலாக 9,025 அப்ளை பண்ணிக்கிறேன். 9,025ங்கிறது 95 வர்க்கம். அதே போல் இங்கேயும் 95 வர்க்கம். இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 180. 1 180 வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 0.01. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுனா நமக்கு கிடைக்கிறது 95.01. இதுதான் அதனுடைய ரூட் மதிப்பு. இப்போ நம்ம 95.01 65 வகுத்தா 1.46 கிடைக்கும். இதை 10 பெருக்கினா 14.6 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய திட்ட விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.